Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு வித்தியாசமான வீடியோ தான். லினன் க்ளோசெட் ஆர்கனைசேஷன் அப்படினு. லினன் க்ளோசெட்னா என்னன்னு நான் சொல்லிறேன். லினன் L I N E N. லினன்னா இந்த மாதிரி டவல்ஸ், ஷீட்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு. லினன் க்ளோசெட். சோ டவல் வைக்கிறதுக்கே ஒரு கபோர்டா அப்படினு நீங்க யோசிக்கலாம். நம்மலாம் வந்து டவல் வந்து நம்ம துணியோட ஒரு ஓரத்துல வச்சிருப்போம். அதுக்கு ஒரு கபோர்டா அப்படிங்க கேக்கலாம் சோ அதே தாங்க இந்த ஊர்ல வந்து நிறைய விதமான டவல் கேட்டகரியலாம் வச்சிருப்பாங்க சோ எனக்கு ஒரு சீன் தான் ஞாபகம் வரும் நீங்க இந்த என்னோட சேனல்ல எவ்வளவு பேர் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ்ங்கற ஒரு சிட்காம் வரும் அது இந்தியால கூட ரொம்ப பாப்புலர் சோ அதுல வந்து மோனிகா ரேச்சல் அப்படினு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரூம்மேட்ஸா இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து சாண்ட்லர் ஜோயின் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சோ ஒரு நாள் ஒரு வாக்குவாதம் மாதிரி வரும் எனக்கு தான் உன்னை பத்தி பர்சனல் டீடைல்ஸ் தான் நிறைய தெரியும் அப்படின்னு மோனிகாவும் ரேச்சலும் சொல்லுவாங்க ஜோயும் சாண்ட்லரும் இல்ல எங்களுக்கு தான் உங்க ரெண்டு பேரை பத்தி பர்சனல் டீடைல்ஸ் நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட்டை வந்து செட்டில் பண்றதுக்காக மோனிகாவோட அண்ணே ராஸ் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி கிரியேட் பண்ணுவான் அதுல ஒரு க்வெஸ்சன் வரும் மோனிகா கிட்ட எத்தனை கேட்டகரி ஆஃப் டவல் இருக்கு அப்படின்னு எத்தனை டவல் இருக்குன்னு இல்ல எத்தனை கேட்டகரி ஆஃப் டவல் இருக்குன்னு சோ ஏகப்பட்ட கேட்டகரி வச்சிருப்பா கெஸ்ட் டவல் ஃபேன்சி டவல் ஃபேன்சி கெஸ்ட் டவல் அப்படின்னு ஏகப்பட்ட டவல் வச்சிருப்பா சோ அந்த சீன் தான் ஞாபகம் வரும் சோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வியூவர்ஸ்ல எவ்வளவு பேர் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேன் அப்படின்னு பாக்கலாம் சோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ நம்ம கிட்ட வந்து ஒரு கபோர்ட் நிறைய வைக்கிறதுக்கு டவல் எல்லாம் இருக்காது இல்லையா சோ என் கிட்ட என்ன இருக்கு நான் அந்த கபோர்டை எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாக்கலாம் சோ இந்த வீடியோவும் போட்டோவும் நான் வந்து பல நாள்ல எடுத்தேன் ஏன்னா ஒரு ஒரு செல்ஃப் ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள என் பையன் அழுவா இல்லைன்னா என் பொண்ணு அழுவா ஏதாவது வந்துட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் பல நாள்ல ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்கேன் இன்னைக்குதான் அதை எடுத்து முடிச்சே ஒரு வாரம் ஆகுது இருந்தாலும் இன்னும் போடுறதுக்கு டைம் கிடைக்கல சோ செக் அவுட் பண்ணி பாருங்க யூஸ்வலி இந்த க்ளோசெட்ல வந்து எல்லாரும் லாண்ட்ரிக்கான ஐட்டம்ஸும் வச்சிருப்பாங்க லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் ஃபேப்ரிக் சாஃப்ட்னரு ட்ரையர் ஷீட்ஸ் இதெல்லாம் பட் என்னோட வாஷிங் மிஷின் வந்து பேஸ்மெண்ட்ல இருக்குது இது வந்து எங்களோட பெட்ரூம் பாத்ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்குது அதனால நான் அதெல்லாம் வைக்கல ஒரே ஒரு செல்ஃப்ல தான் டவல் வச்சிருக்கேன் இதே செல்ஃப்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் என்கிட்ட என்ன கேட்டகரி ஆஃப் டவல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஸோ இதுதான் அந்த க்ளோசெட்டோட டோரு ரொம்ப நேரோவாக தான் இருக்கும் ரொம்ப அகலமாலாம் இருக்காது ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் குப்பையாக இருந்துச்சு எல்லாமே இங்கே டம்ப்பாக இருந்தது ஸோ அவ்வளோவா யூஸ் பண்ணலை டக்கு டக்குன்னு ஏதாவது எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு இல்லை இடம் இல்லை அப்படின்னா இங்கே தூக்கி வச்சுருவோம் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு செல்ஃபாக நான் காலி பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ ஒரு ஒரு செல்ஃபாக காலி பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணுவேன் இல்லைனா எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இந்த செல்ஃபெல்லாம் வந்து பாதி பாதியாக டிவைடடாக இருக்குது ஸோ ஒரு ஹாஃபை வந்து இப்படி எடுத்துடலாம் ஸோ ரொம்ப ஹைட்டான ஏதாவது பொருள்லாம் வைக்கணும் அப்படின்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த பாதியில் வந்து ரொம்ப டாலான ஐட்டம்ஸ்லாம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம் ஸோ இங்கே எல்லா செல்ஃப்லேயும் இதே மாதிரி அந்த ரிமூவபிள் ஹாஃப் இருக்குது ஸோ இந்த பாதியை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு ஒரே செல்ஃபாக பாதி செல்ஃபாக மாற்றிட்டு ஹைட் ஜாஸ்தி இருக்கிற ஹைட் பொருள்கள்லாம் இங்கே வச்சுக்கலாம் ஸோ அது வந்து மேலே இருக்கிற செல்ஃபு ஸோ நான் வந்து படி வச்சு தான் ஏறணும் நான் ரொம்ப குள்ளோம் ஸோ நான் போய் படி எடுத்துகிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ மற்ற செல்ஃப்லாம் நான் காலி பண்ணியாச்சு லாஸ்ட்டு செல்ஃப் மட்டும் இன்னும் பண்ணலை இப்போ பண்ணணும் ஸோ இப்போ இந்த படி ஏறி மேலே செல்ஃப்லாம் காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து லினன் க்ளோசெட்டு ஸோ இருக்கிறதுலே மேலே செல்ஃபில் வந்து நான் அடிக்கடி எடுக்காத பொருட்கள்லாம் இங்கே வைக்க போகிறேன் ஸோ புதுசாக இருக்கிறது ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மேலெலாம் வைக்க மாட்டோம்ல அது மாதிரி பொருட்கள்லாம் இங்கே வைக்க போகிறேன் ஏன்னா படி ஏறி ஏறி இறங்கும் போது சும்மா சும்மா படியை கொண்டு வரணும் அதனால் அடிக்கடி இருக்கிற பொருள்லாம் மேலே வைக்க முடியாது ஸோ மேலே செல்ஃபில் பின்னாடி என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா புது டர்க்கி டவல் ஸோ இன்னும் கவர் கூட பிரிக்காமல் அப்படியே இருக்குது அது மேலே வச்சுருக்கிறேன் யூஸ் பண்ணுற டவல் கீழே செல்ஃபில் வச்சுருக்கேன் ஸோ புதுசுலாம் மேலே இருக்குது இதெல்லாம் குளிக்கிற டவல் டர்க்கி டவல்
இதெல்லாம் ஹேண்ட் டவல். ஸோ ஒரு ஒரு பாத்ரூம்லேயும் மூணு பாத்ரூம் இருக்குது, ஒரு ஒரு பாத்ரூம்லேயும் ஒன்று ஒன்று வேணும். அதுக்கப்புறம் அது தூக்கி போடும்போது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று வேணும். அப்புறம் பேக்கப்பு, இது வந்து டேபிள் கிளாத்து, டேபிளில் பிளேட் கடியில் போடுற கிளாத்து. இதெல்லாம் கிச்சன் டவல், கிச்சனில் கை துடைக்கிறதுக்கு டவல், அப்புறம் பாத்திரம் துடைக்கிறதுக்கு டவல். இதெல்லாம் பாத்ரூம் ரக்ஸு, புதுசு வாங்கி வச்சுருக்க, பழசானதுக்கப்புறம் இதெல்லாம் போடணும். அப்போ பழசாயிடுச்சு, இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் பாத்ரூமில். இதெல்லாமும் அங்கே இருந்தது. ஸோ பழைய வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது கர்டன்லாம் போட்டிருந்தோம், இங்கே வந்து பிளைண்ட்ஸ் தான் இருக்குது, அதனால் கர்டன்லாம் போடலை. அதெல்லாம் இங்கே தான் வச்சுருந்தேன், இங்கே வைக்கணும்னு யோசிக்கணும். இங்கே அந்த டேபிள் கிளாத்து, ஃப்ரண்ட்டில் வந்து பிபி மானிட்டர், இது புது அடிஷன், மாஸ்க்கு. நான் இந்தியாவில் வாங்கின காட்டன் டவல்ஸ். பின்னாடி வந்து ரேக், அழுக்கு துணியாக யூஸ் பண்ணுறதுக்கு, கிழிஞ்ச துணி, கிழிஞ்ச டவல்லாம் இருக்கும்ல, அது அழுக்கு துணியாக யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல வச்சேன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. மேலே செல்ஃபில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த புது பாத்ரூம் ரக்கு, டாய்லெட் ரக்கு, கான்டூர், கான்டூர்னு சொல்லுவாங்க அந்த டாய்லெட்டை சுற்றி போடுற ரக்கு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து இறங்கினா ஈரக்காலோட மிதிக்கிறதுக்கு இன்னொரு ரக்கு, அதுக்கு மேலே புது பில்லோ, யூஸ் பண்ணாத பில்லோ. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து பிபி மானிட்டர், இப்போ ரீசெண்டாக வாங்கின மாஸ்க்கு, க்ளவுஸு எல்லாம் இருக்குது. பின்னாடி வந்து பழைய கர்டன் கிளாத்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து கீழே போட்டதுக்கு யூஸ் ஆகும். பாப்பா வந்து இப்போ தான் சாப்பிடலாம் பழகினான்னா கீழே கார்பெட் இருக்குது, ஸோ அழுக்காகமாக இருக்கிறதுக்கு கீழே போடுறதுக்கு ஏதாவது துணியெலாம் வேணும். ஸோ அந்த பழைய கர்டன்லாம் யூஸ் ஆகும். இப்போ நம்ம மெயின் இது டவலுக்கு வரும். ஸோ இந்த பக்கம் வந்து பாத்ரூம் டவல், பாத்ரூம் ஹேண்ட் டவல். எங்கள் வீட்டில் வந்து மூணு பாத்ரூம் இருக்குது, மூணுலேயும் டவல் இருக்கும். அப்புறம் அது அழுக்கான உடனே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டவல் இருக்கும், பேக்கப் டவல்ஸ் எல்லாம் இருக்கும். பின்னாடி வந்து டர்க்கி டவல்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த காட்டன் டவல் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன் டிஷ் டவலு, ஹேண்ட் டவலு. ஸோ டிஷ் டவல் வந்து ஈரமான இதெல்லாம் துடைக்கிறதுக்கு, இது ஹேண்ட் டவலு கை துடைக்கிறதுக்கு. இதுவும் வந்து ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே இருப்போம், ஒன்று அழுக்கான ஒன்று அடுத்தடுத்தது போடுறதுக்கு. பின்னாடியும் அதே தான், எக்ஸ்ட்ரா டிஷ் டவல். இது வந்து பையனோட டவல், என் பொண்ணோடது வந்து கீழே ஒரு பாக்ஸில் இருக்குது. நான் அவளுக்கு வந்து கீழே தான் குளிப்பாட்டோம் கிச்சன் சிங்கில், அதனால் எல்லா டவலும் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வரும் மேலே, கீழே வந்து டைப்பர்ஸு, ஒய்ப்ஸு, பேபி க்ரீமு, வேசலின் இதெல்லாம் இருக்குது, பேபிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்த செல்ஃபில் வந்து ஆக்சசரிஸ். ஓ, இது ரொம்ப பழசு ஆக்சசரிஸ்லாம், ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது, அதெல்லாமே ஒரு டபாவில் போட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்ரூம் ஷவர் கர்டன் லைனர், அடியில் ஒன்றும் வைக்கலை, காலியாக தான் இருக்குது. இந்த சைடு வந்து டோரில் வந்து ஒரு இது மாதிரி ஷெல்ஃப் மாதிரி தொங்க வச்சுருக்கு. ஸோ இதுவும் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலெல்லாம் மெடிசின்ஸ் இருக்குது, இது வந்து கீழே இருந்தது முன்னாடி. ஸோ அது வந்து என் பையன் வந்து எல்லாம் திறந்து தொட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே எட்டாவது இடத்துல வச்சுருக்கு. இது பேபி மெடிசின்ஸ். ஸோ பேபி மெடிசின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ வாங்கி வச்சுக்கிறது, ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும்னு. இங்கே வந்து ரொம்ப ஒன்றும் வைக்கலை. ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் வேலையெல்லாம் கிடையாது, இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு டைப்பரு, வைப்ஸ் எல்லாம் பாட்டி ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் இருக்காது. ஸோ அந்த செல்ஃபில் வேறு ஏதாவது வரும், அதே மாதிரி இந்த பேபி மெடிசின்ஸ்லாம் போயிடும். ஸோ ஒரு ஒரு டைமில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பாப்பாவோட டவல் வந்து கீழேருந்து மேலே வந்துடும். இப்போ இந்த மெடிசின்ஸ்லாம் கீழே ஃப்ளோர்லேருந்து மேலே வந்தது மாதிரி வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன பார்க்க விரும்புகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.